ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக அப்லோட் பண்ண முடியாமல் இருந்த என் தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் என்ட்ரு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை இந்த சேனலுக்கு கொடுங்க. வாங்க நம்ம இப்போ என்கேஜ்மெண்ட் வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வீட்டிலருந்து ரெடி ஆயாச்சு. மேக்கப் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து வீட்டுக்கு தான் வந்திருந்தாங்க. ஸோ வீட்டில் வந்து மேக்கப்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஷூட்லாம் எப்பயுமே எடுப்பாங்கல்ல, ஸோ ஃபோட்டோஷூட்லாம் எடுத்துட்டு எல்லாருமே ஃபேமிலியாக வந்து மண்டபத்துக்கு கிளம்பியாச்சு. என்கேஜ்மெண்ட் எப்போவுமே வந்து பொண்ணு வீட்டு சைடில் தான் நடக்கும். ஸோ மாப்பிள்ளை வீட்டிலருந்து எல்லா ரிலேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து பொண்ணு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த ஹால் புக் பண்ணியிருந்தோம். இங்கே வச்சு தான் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. மண்டபத்துக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து ஸ்டேஜில் விளக்கேற்றுறதுக்காக அந்த விளக்குக்கு வந்து மாலை போட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ரிலேட்டிவ்ஸ் கூட, எங்கள் வீட்டு ரிலேட்டிவ்ஸ் கூட எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டு சைடு ரிலேட்டிவ்ஸ் வந்து மாப்பிள்ளை கூடால அவங்க வரப்போ அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சேர்ந்து வருவாங்க. இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு ரிலேட்டிவ்ஸ் தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு மாப்பிள்ளை வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. ஸோ அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அவங்க கூடால வந்தாச்சு. இவங்க வந்து என்ன கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீர் பிளேட் எடுத்துகிட்டு வருவாங்க எப்போவுமே மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து. அது வந்து ஆட் நம்பர்ஸில் இருக்கிறபடி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. கொண்டு வந்த சீர் வரிசை பிளேட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக என் தங்கச்சி கிட்ட கொடுத்துருவாங்க. செகண்டாக கட்ட போகிற பட்டு சாரீ எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துட்டாங்க.
கொண்டு வந்த எல்லாருக்குமே வந்து நம்ம வெறும் கையாக அனுப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரிட்டன் கிஃப்ட் மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு பிளேட்டாக கொடுக்குறப்ப நாங்கள் வந்து ரிட்டன் கிஃப்ட் மாதிரி இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ரெண்டு தாம்பாளம் ரெடி பண்ணிட்டோம். ஒன்று வந்து மாப்பிள்ளை வீட்டு சைடில், ஒன்று வந்து பொண்ணு வீட்டு சைடில். இதில் வந்து பூ, பழம், வெத்தலை, பாக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சாம்பிள் இன்விடேஷன் மாதிரி இதில் நம்ம டைப் பண்ணி லேமினேஷன் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு பேரோட பிளேட்லேயும் வச்சுட்டு. இதை வந்து நம்ம தாம்பாளம் மாற்றிக்க வேண்டியதாக மாப்பிள்ளை வீட்டு சைட்லேயும் பொண்ணு வீட்டு சைட்லேயும். பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வந்து செகண்ட் சாரி கட்டிட்டு வந்தாச்சு மாப்பிள்ளை வீட்டில் இருந்து கொடுத்ததை. ஸோ வந்ததுமே பார்த்தீங்கன்னா பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் உள்ள பெரியவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பெரியவங்க ரெண்டு பேர் வீட்டு சைடில் உள்ளவங்களும் இந்த தாம்பாளம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம நிச்சயம் பண்ணுறதுக்குள்ள உறுதியான இதுவே வந்து இந்த தாம்பாளம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தானே. ஸோ அந்த சடங்கு வந்து ஃபஸ்ட்டு நடந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்து கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அதாவது பொண்ணு வீட்டு சைட்லேருந்து மாப்பிள்ளைக்கு ஏதாவது கோல்டு போட்டுப்பாங்க, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணுக்கு ஏதாவது கோல்டு போட்டுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேரும் கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. தாம்பாளம் மாற்றியாச்சு, அதுக்கப்புறம் வந்து கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வந்து எல்லாரும் நம்ம மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஆசீர்வாதம் பண்ணணும். ஸோ வந்திருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஆசீர்வாதம் பண்ண போகிறாங்க. மாப்பிள்ளை வீட்டு சைடு, பொண்ணு வீட்டு சைடு எல்லாருமே அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸை வந்து நம்ம மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கொடுக்க போகிறாங்க. இப்போ என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து வந்திருக்கிற எல்லாரும் மஞ்சள் குங்குமம் வைக்கிறத நம்ம வீடியோவில் கவர் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒன்று ரெண்டு கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். மஞ்சள் குங்குமம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோட்டோ. ஃபோட்டோ இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனாக, அதனால் எல்லாருமே குரூப் குரூப்பாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஒவ்வொரு ஃபேமிலிஸும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ணுற ஃபங்க்ஷன் கூட அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம்.
ஸோ மாப்பிள்ளையும் பொண்ணுக்கும் வந்து ஒரு மெமரபிளாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம். இந்த ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டை நம்ம கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக இப்போ வந்து கேக் கட் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் நடந்துட்டுருக்குது. கேக் மட்டும்தானா அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. இதுக்கப்புறம் தான் தலைவால விருந்து இருக்குது. நாகர்கோவில் கல்யாண வீட்டு சாப்பாடு அப்படின்னா ஒரு தனி டேஸ்ட் தாங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல என்னென்ன மெனு அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, சாப்பாடு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஸோ வந்தவங்க எல்லாருமே நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மாப்பிள்ளையும் பொண்ணையும் சூப்பரா விஷ் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே. முடிஞ்சு மேரேஜே வரப்போகுது, ஆனா என்னால இப்பந்தான் என்கேஜ்மெண்ட் வீடியோவை அப்லோட் பண்ண முடிஞ்சது. சோ ரொம்ப சாரி. சாப்பாடு முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட பாத்தீங்கன்னா மாப்பிள்ளையும் பொண்ணையும் நாங்க விடவே இல்லை. யாரெல்லாம் போட்டோஸ் எடுக்கலையோ கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லை, ஃபேமிலி ஃபோட்டோ இன்னும் எடுக்கவே இல்லை அப்படிங்கிறதுக்காக ஃபேமிலி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். லாஸ்டில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டில் வந்து ராகு காலம் வர்றதுக்கு முன்னாடி கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக மாப்பிள்ளை வீட்டிலருந்து இப்போ கிளம்ப போகிறாங்க. ஏன்னா வந்து டைமிங் எல்லாமே பார்த்து வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ மாப்பிள்ளை வந்து பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு, பொண்ணும் வந்து மாப்பிள்ளைக்கு பாய் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் தானே நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சேர்ந்து சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து, என் ஹஸ்பண்ட் வந்து இந்த ஒரு நல்ல மூமெண்ட்டில் எங்களோட இல்லை அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு லீவு கிடைக்கல. ஸோ வந்து என்கேஜ்மெண்ட்க்கு வந்து ஜாயின் பண்ணிக்க முடியலை. மேரேஜ்க்கு வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ செம்ம ஜாலியான இந்த மூமெண்ட்டை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை இந்த சேனலுக்கு கொடுங்க. இன்னொரு சூப்பரான வ்ளாகில் நாம மீட் பண்ணலாம். டாடா பாய்.